முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் சீர்மிகு பணிகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு அறிக்கை. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதிர்ச்சி தகவல். தமிழ்நாடு, மேற்கு வங்கத்தை தொடர்ந்து கர்நாடகத்திலும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு. மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றம். நீண்ட நாளாக நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் மீது தனி கவனம் செலுத்தி விரைந்து முடிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் வலியுறுத்தல். செந்தில் பாலாஜி வழக்கு ஆகஸ்ட் 5 தேதி விசாரிக்கப்படும். உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. திமுக ஆட்சி என்பது திராவிட மாடலா இல்லை ராமரின் மாடலா? முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு சீமான் கேள்வி. உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகுங்கள். அதிமுக நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் இயங்கும் 1500 பழைய பேருந்துகள் விரைவில் புதுப்பிக்கப்படும். அமைச்சர் சிவசங்கர் தகவல். தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு. நீட் ஆள்மாறாட்ட வழக்கில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்? இடைத்தரகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனரா? உயர்நீதிமன்ற கிளை சரமாரி கேள்வி. KRS அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்க வாய்ப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாலிஸ்டிக் ஏவுகணை 2 கட்ட சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது இந்தியா. 5000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்டது. நாட்டில் பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு. காங்கிரஸ் தலைவர் குற்றச்சாட்டு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி. வில்வித்தை போட்டியில் காலிறுதிக்கு முன்னேறியது இந்திய மகளிர் அணி. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.